வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணா பேசுகிறோம் இந்த பதிவு வந்து வாஸ்து ஜோதிடம் எண் கணிதமில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எண் வந்து மூன்றாம் எண் மூன்றாம் எண்ணில் பிறந்தவர்களுடைய தேதியெலாம் பார்த்திங்கன்னா மூன்று பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதியில் வந்து பிறந்திருப்பாங்க அதாவது த்ரீ டுவெல் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி இது வந்து குருவினுடைய ஆதிக்கத்தில் இவங்க வந்து பிறந்திருப்பாங்க சொல்லும்பொழுதே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு வெரி குட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இவங்களுக்கு இருக்கும் அதே நேரத்தில் ஜாதகத்தில் வந்து இவங்களுக்கு குரு வந்து வளர்த்துருக்கணும் வலுத்துருந்தால் தான் இவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து செல்லுபடியாகும் ஆகும் அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல ஒரு அட்வைஸ் பண்ணாங்கன்னா நிறைய பேர் ஏற்றுப்பாங்க அப்படி ஏற்றுக்கினாங்கன்னா குரு வந்து நல்லா இருக்குன்றது அர்த்தம் இவர் எவ்வளோ சொல்லியும் ஒருத்தன் யாருமே வந்து கேட்க மாட்றாங்க அப்படின்னா இவர இவரு குரு இவருடைய ஜாதகத்தில் உட்காந்துருக்க ஸ்தானம் வந்து சரியில்லைன்றது தான் அர்த்தம் அதே நேரத்தில் இந்த குருவினுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்க இவங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கும் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் மைனஸ் இருக்கும் சில எல்லா மனுஷனுக்குமே வந்து சில நல்ல குணமும் இருக்கும் கெட்ட குணமும் இருக்கும் நம்ம நல்ல குணத்தை மேற்கொண்டு டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் கெட்ட குணம் மீன்ஸ் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்கக்கூடிய குணங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மள அறியாமல் வந்து விட்டுடுவோம் அதை விடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ளஸ்ஸுடைய கேரக்டர் அதிகமாகும் பொழுது வாழ்க்கையில் நம்ம எங்கே போய் உட்காரணும்னு நினச்சோமோ அந்த இடத்துல போய் உக்காரலாம் நம்ம இது வந்து மிகப்பெரிய ஒரு பயனுள்ள ஒரு தகவல் நிறைய பேருடைய வாழ்க்கையை வந்து இது மாற்றி அமைச்சிருக்கு அதனால் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குணம் பார்த்திங்கன்னா அளவோடு சாப்பிடுவாங்க அளவோடு சாப்பிட்டு எந்திரிச்சுருவாங்க அது எதுக்கு சொல்கிறோம்னா கட்டுப்பாடு வந்து இவங்களுக்கு இருக்கும் சுய கட்டுப்பாடுன்றது இவங்க உடம்புலேயே வந்து ஊர்னதாகவே இருக்கும் இவங்களுக்கு அதே நேரத்தில் கடவுள் மேலே வந்து பக்தி வந்து இவங்களுக்கு நிறைய இருக்கும் இந்த பூஜை பண்ணுறது அனுஷ்டானங்கள் வந்து இவங்க நிறைய மெயின்டைன் பண்ணுவாங்க டக்கு டக்குன்னு ஒரு இடத்துல வந்து கை வச்சிட மாட்டாங்க கை வச்சாங்கன்னா கிளீன் பண்ணிடுவாங்க ஆடையெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரம் அவ்வளோ சுத்தபத்தமாக அப்படி போடுவாங்க இவங்க நெத்தியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு சந்தனமோ இல்லை மஞ்சள் கலர் சார்ந்த பொட்டு ஏதாவது வந்து இவங்க பயன்படுத்துவாங்க இவங்க குரு தட்சிணாமூர்த்தி சிவ வழிபாட்டில் வந்து இருப்பாங்க அதே நேரத்தில் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு செயல் பண்ணும்போது ஒரு வேலை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸாக்டாக வந்து பண்ணுவாங்க இப்போ எல்லாருமே வந்து ஒரு எட்டு மணிக்கு கிளம்புறாங்க அப்படின்னா இவர் ஏழரை மணிக்கே வந்து கிளம்பி வந்து நின்னுடுவார் இந்த தேதியில் பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டூச்சி இவங்க டீச்சிங் ப்ரொஃபஷனில் வந்து இவங்க நிறைய பேர் வந்து இருப்பாங்க இவங்க அதே நேரத்தில் இவங்க அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கே டியூஷன் நடத்துவாங்க இந்த பேனா பென்சில் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதே போல் நிறைய தான தர்மங்கள் வந்து இவங்க வந்து நிறைய பண்ணினே இருப்பாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பற்றி அக்கறை கொண்டு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருப்பாங்க செஞ்சுட்டே இருப்பாங்க ஆனால் இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்டில் இவங்களுக்கு இருந்தாலும் சில மைனஸ் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மாவே அலைஞ்சிட்டே இருப்பாங்க வேலையே இல்லைனா கூட சும்மா திரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த அலைச்சலை வந்து இவங்க கம்மி பண்ணணும் கம்மி பண்ணும் போது தான் மைண்டும் சரி பாடியும் சரி இவங்களுக்கு வந்து நல்ல வேலை செய்யும் சில சமயங்களில் வந்து இவங்களுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி வந்து இவங்களுக்கு வரும் இவங்களுக்கு அது போயிடும் இருந்தாலும் அதை சொல்லக்கூடாதுன்னு நினச்ச நோய் பற்றி சொல்லிவிட்டு அதை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த மூணாம் தேதி குருவினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு இடத்துல உட்காரதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்க வந்து அடக்கி ஆளணும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இவங்களுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கும் இந்த ஸ்கூலில் வந்து டீச்சராக இருக்காங்க இல்லைங்களா ஸ்கூலில் எல்லாம் பசங்களும் இவங்களுக்கு வந்து அடங்கி இருக்கிற மாதிரியே வெளி உலகத்துலேயும் சமூக வாழ்க்கையிலையும் எல்லோரும் நமக்கு அடங்கி நடக்கணும் நம்ம பேச்சை கேட்கணுன்ற எண்ணம் வந்து இவங்களுக்கு இருக்கும் அதே நேரத்தில் சுயநலமும் இருக்கும் சுயநலம் பயங்கரமாக இருக்கும் சில இடங்களில் இவங்கள அதை கண்டுபிடிக்க முடியாது அதே நேரத்தில் இது சுயநலமும் நிறைய சுத்தபத்தமெல்லாம் இவங்க இருக்கிறதுனால கட்டுப்பாடு நிறைய இருக்கிறதுனாலன்னு பார்த்தீங்கன்னா பகை உணர்வு வந்து இவங்களுக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கும் இவங்க இவங்க வந்து மனசில் வந்து பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் நம்மளை அறியாமே வந்து இவங்களுக்கு வந்துடும் இவங்க வந்து கட்டுப்பாடுகள் தெய்வ பக்தி எது இருந்தாலும் அலைந்து திரிந்து செய்யக்கூடிய வேலைகளை நிதானமாக அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கிட்டு பிளான் பண்ணி செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் ஒன்று பிறரை அடக்கி ஆளணும் அப்படின்ற குணாதிசயங்களை இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பகை உணர்வு வந்து இவங்க கொல்லக்கூடாது ஏன்னா இவங்க வந்து குருவினுடைய ஆதிக்கத்தில் இருக்காங்க இல்லைங்களா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதில் வாங்கி இதை காதில் வந்து விட்டு போயிட்டு இருணும் சரி இது வந்து நம்ம கர்மா நம்ம இதை தாண்டி போகணும் ஸோ இதிலலாம் போய் நம்ம வந்து நேரத்தை வந்து செலவிடக்கூடாதுன்ட்டு தன்னுடைய குணாதிசயங்களை வந்து மாற்றிக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில் இவங்க வந்து நம்பர் ஒன்னாக வருவாங்க இவங்க இந்த ப்ளஸ் பாயிண்ட்டை அப்படியே வச்சுட்டு மைனஸ் பாயிண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டாங்கன்னா இந்த ப்ளஸ் பாயிண்ட் வந்து அதிகமான இடத்துக்கு போகும்போது தன் அறியாமல் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் நண்பர்களே வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதவியில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ் கண்ணா இந்த பதவி உங்களுக்கு உண்மையாக மனசார இங்கேருந்து பிடிச்சிதுன்னா நீங்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் ஏஎல்எல்னு அந்த பெல்லை நீங்கள் தொட்டிங்கன்னா தான் மேல் கொண்டு போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு வர நண்பர்களே வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வேறு ஒரு எண்ணில் நான் உங்களை சந்திக்கின்றேன்